இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்கள் செராஃபின் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க மக்களே? இன்னைக்கு வந்து நான் துணிச்சல் தைரியத்தை குறித்து தான் பேச போகிறேன். இப்போ அது நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு மன அழுத்தத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். என்கிட்ட சில பேர் ஃபோன்லேயும் இதை பற்றி பேசியிருக்கிறீங்க, எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. தயவுசெய்து அப்படி ஒரு எண்ணத்தை வைக்காதீங்க. யாருக்கு எங்கே என்ன நடந்தாலும் அது நமக்கு நடக்கும்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு வந்து துணிச்சலோ தைரியமோ இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். நம்மளுக்குள்ளவே தான் இது இருக்குது. பயமும் நமக்குள்ளே தான் இருக்குது, துணிச்சலும் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம பயந்து பயந்து உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வரக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம இழந்துருவோம். மக்களை யோசேப்போட வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ அவமானம் ஏற்பட்டுச்சு, எவ்வளோ பிரச்சனை, அவருக்கு வந்து உயிர் போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்தது. ஆனாலும் கடவுள் மேலே அவர் நம்பிக்கையோடு இருந்தார். எவ்வளோ அவமானம் அவ பேர்லேருந்தெல்லாம் கடவுள் அவரை மீட்டு ரெண்டிப்பு மடங்கு ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு கொடுத்தாரு. காரணம், அவர் கடவுள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. அதுபோல் நாமும் கூட வந்து கடவுள் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள் நமக்கு பக்க பலமாக இருப்பார் அப்படின்னு நம்புங்க மக்களை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களை நாம் தான் மாற்றிக்கணும். மற்றவங்க நம்மளுக்கு உதவி செய்யலையே, யாரும் எனக்கு இல்லையே, ஆறுதல் இல்லையே, எனக்கு வருமானம் இல்லையே, எனக்கு வந்து இப்போ வேலை வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் மக்கள் வேதனையோடு கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் கடவுள் இவை எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும் மக்களை. அப்போ தான் நாம் வந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார், தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார், பாதுகாப்பாய் வைப்பார். திருப்பாடல் 27வது பாடல்ல 5வது வரிகள் இவ்வாறு சொல்லுது மக்களை. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கடவுள் நம்ம வந்து பாதுகாத்து நமக்குரிய நாட்கள் வரும் வரையிலும் அரவணைத்து வைப்பார் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது மக்களை. இந்த உலகத்தில் வந்து உபத்திரம் உண்டு தான் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம் நிறைய இடங்களில். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் வரும். இது வந்து நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது, அதே நேரம் இது முடிவும் கிடையாது. இன்னமும் கூட நிறைய பிரச்சனைகளையும் நிறைய நோய்களையும் நிறைய பாதிப்புகளையும் நம்ம ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற தைரியம் நம்ம விடாமல் எல்லாவற்றையும் கடவுள் நம்மோடு இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கையோடு கூட தாண்டி போக முயற்சி செய்யணும் மக்களை. இன்றைய பொழுது நாம் சந்தோஷமாக இருப்போம். இதை தான் கடவுள் இன்னைக்கு நமக்கு கொடுக்குறாரு. நிறைய பேர் வந்து நான் யார்கிட்ட போய் என் குறைய சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்காகத்தான் இன்றைக்கி கடவுள் இந்த பதிவை கொடுத்துருக்குறாரு. என் மகளே, என் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு இன்றைக்கி கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு மக்களை. தைரியத்தோடு கூட ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாம் தாண்டி போவோம். இது நமக்கு நிரந்தரம் அல்ல அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்போம்.